காசர் சுவாமிகள் எழுதுகிறார், பார்வதிக்கு தெரியவில்லை கங்கையை காணோம். அப்பொழுது சிவன் சொல்கிறார், பார், சேது வந்தனத்தின் அருகே கீழே கங்கை அமர்ந்திருக்கிறாள். கங்கையிடம் எல்லோ மக்களும் போய் குளிக்கிறார்கள், தங்களுடைய பாவத்தை எல்லாம் கங்கையில் தான் தொலைக்கிறார்கள். அப்படி தொலைத்த பாவத்தை எப்படி போக்குவது? அந்த சேது அணையை ஒரு முறை தரிசித்தாலே அத்தனை பாவங்களும் போகும் என்கிற உண்மை அறிந்து சேது அணை முன் அமர்ந்து கங்கை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாள் என்று சிவன் சொல்கிறார். புஷ்பகமானம் பறக்கிறது. வழியே பரத்வாஜருடைய ஆசிரமம் வருகிறது. அவர் உணவருந்து விட்டு செல்ல சொல்கிறார். அவருக்கு கொஞ்சம் ஆணவம், பக்தியால் கூட ஆணவம் வருவது தவறு. ராமன் நகைத்து கொண்டே எல்லோருடனும் அங்கே இறங்குகிறான். எல்லோருக்கும் உணவு போட முடியுமா என்று கேட்கிறான். பரத்வாஜர் என் தபோபலத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சற்று கர்வத்தோடு சொல்கிறார். இந்த கர்வத்தை அடக்க வேண்டும். ராமன் சரி நடக்கட்டும் என்கிறான். அவருடைய தவ வலிமை காரணமாக எண்ணற்ற கன்னிகைகள், எண்ணற்ற தின்பண்டங்கள், எண்ணற்ற உணவுப் பொருள், எண்ணற்ற வாழை இலை வருகிறது. எல்லோரும் அமர்கிறார்கள். பல வானரங்கள் மரங்களில் காய்த்து தொங்குகிற தவபலத்தால் விளைந்த கனிகளை சாப்பிட வெளியே தாவுகின்றன. ராமன் சொல்கிறான், அனுமனை நீ என்னுடன் உணவருந்தலாம் என்று முதல் சமபந்தி போஜனம் ராமன் நிகழ்த்தியது தான். அனுமந்தம் ராமன் சொல்கிறான். எல்லோருக்கும் இலை போடுகிறார்கள். ராமபிரான் வரையில் இலை வந்தது. ஒரே ஒரு இலை, இலை இலை என்றால் இல்லை. அனுமன் இருக்கிறான், அனுமனுக்கு இலை இல்லை. ராமன் நகைத்து கொண்டே பரத்வாஜரிடம் சொல்கிறான், நடக்கட்டும், ஒரு இலை வேண்டும் என்று. என்ன முயன்றும் பரத்வாஜரால் அந்த இலையை கொண்டு வர முடியவில்லை. அவருக்கு புரிகிறது, தன்னுடைய அகங்காரத்தை அடக்குவதற்காக பரம்பொருள் நடத்துகிற நாடகம் என்று. சீதாதேவி முன்னாடியே வேண்டியிருக்கிறாள். ராமனுக்கு நிரந்தரமாக பெருமை தருகிற வகையில் ஏதாவது ஒன்றை ராமன் செய்ய வேண்டும் என்று சீதையினுடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோளையும் மனதில் கொண்ட ராமன் அனுமானை எதிரே அமரச் சொல்லி, அப்போதெல்லாம் வாழை இலைகளில் நடுக்காம்பு கிடையாது, தாமரை இலை போல் பெரிதாகத்தான் இருக்கும். ராமபிரான் தன்னுடைய மோதிர விரலால் அந்த இலையின் நடுவே ஒரு கோடு கிழிக்கிறான். அது நடுக்காம்பாக உருமாகிறது. இந்த புறம் ராமன் சாப்பிடுகிறான், அந்த புறம் அனுமன் சாப்பிடுகிறான் என்கிறது ஒரு ராமாயண கதை. அனுமனுக்கு சம அந்தஸ்து கொடுத்த கதை. ஆயிரமாய் வாழை இலை இட்டார் முனிவர், ஆங்கே ஓர் இலை குறைவு இறைவன் சித்தம், பாயிரமே குறைவானால் பனுவல் இங்கே, பார்த்திருந்த தவமுனிவர் பரிதவித்தார், மாயவனோ அனுமாரை எதிர் இருத்தி விரலாலே இலை நடுவில் கோடும் விட்டு பாயசத்தை இருபுறமும் போடச் சொன்னான், பச்சை இலை நடுக்காம்பு பிறந்தது அன்று என்று ஒரு கவிதை. அப்படி இவர்கள் பரதனை தேடி வருவதற்குள் பரதன் உயிரை மாய்த்துக்கொள்ள கூடும் என்று எண்ணிய ராமன் ஆஞ்சநேயரை முதலில் அனுப்புகிறான். பரதன் இரண்டு முறை வலம் வந்து மூன்றாவது முறை வலம் வருகிறான். சத்ருக்கனிடம் சொல்கிறான், இனி ராமனும் இலக்குவனும் வராததால் நானும் தீப்பாயப் போகிறேன், நீ அரசை பார்த்துக்கொள் என்று சத்ருக்கனிடம் பரதன் வேண்டுகிறான். சத்ருக்கனுடைய அந்த பாத்திரம் மிக உன்னதமான பாத்திரம். தந்தைக்கு கொள்ளி வைப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். வெளிதேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் வருவதற்கு விடுமுறை கிடைக்கவில்லை என்றும், செலவு அதிகம் என்றும், தந்தை தாய்க்கு இங்கேயே கொள்ளி வைத்து விடுங்கள் என்று சொல்கிற மரபு இருக்கிறதே, இதை போன்ற அயோக்கியத்தனம் வேறு இல்லை. தந்தைக்கு கொள்ளி வைப்பது என்பது மிகப்பெரிய புண்ணிய செயல். அது ராமனுக்கு கிட்டவில்லை, லட்சுமணனுக்கு கிட்டவில்லை, இவர்கள் கானகம் வந்து விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக பரதனுக்கு கிட்டியிருக்க வேண்டும். ஆனால் பரதன் கொள்ளி வைக்கக்கூடாது என்று தசரதர் சொல்லிவிட்டார். எந்த வகையிலும் கொள்ளி வைப்பதற்கு உரிமையே இல்லாத கடைசி குழந்தையான சத்ருகனனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியசாலி சத்ருகனன் தன்னுடைய பாக்கியத்தை உணர்ந்து பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பவன். அவன் ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, கம்பருடைய ஒன்றரை பாட்டு அது. கம்பர் எழுதுகிறார், காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவர்கள் வரும் அவதி போயிற்றென்னா, ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நாணாது யானாம் இவ்வரசாழ்வன், என்னே இவ்வரசாட்சி, இனிதே அம்மா என்று அவன் அழுத்துக் கொள்கிறான். சத்ருக்கனுடைய வாள், அந்த வாள் இருக்கும் இடத்தில் அவன் கை செல்கிறது. சத்ருக்கனுடைய பார்வை மந்தரையை நோக்கி செல்கிறது. மந்தரை தானே அத்தனைக்கும் காரணம். வழி செய்து விடலாம் என்று சத்ருகனனுக்கு சீற்றம். ஜெய் ஸ்ரீராம் என்று அனுமன் வருகிறான். விறுவிறுவென்று நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அடுத்து ராமன் வந்து விடுகிறான். ராமன் சத்ருகனை ஒரு பார்வை பார்க்கிறான். சத்ருகனுடைய கை அவன் வாளில் இருப்பதை பார்க்கிறான். அவனுடைய எண்ணத்தை புரிந்து கொள்கிறான். கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை மூவரும் நிற்கிறார்கள். கைக்கு பின்னால் அந்த மந்தரை என்கிற கூனி மறைந்து தயக்கத்தோடு நிற்கிறாள். மந்தராதேவி வெளியே வாருங்கள் என்று அழைத்து முதலில் மந்தரைக்கு ராமன் நமஸ்கரித்து வணக்கம் செய்கிறான் என்கிறது ஒரு ராமாயணம். அப்படி மந்தரை
இந்த ராமாயண நிகழ்ச்சிக்காக அவளுடைய மனம் இறைவனால் திரிக்கப்பட்டது. உண்மையில் மந்தரை நல்லவள். பிறகு பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகம் நடந்த பிறகு ஒரு நாள் சீதை மந்தரைக்கு பல்லக்கு சொல்லி அனுப்புகிறாள். மந்தரை வருகிறாள். ராமன் முன்னிலையில் சீதை மந்தரையிடம் கேட்கிறாள், ஏன் இவ்வளவு வஞ்சினம் ராமனிடம், கானகத்திற்கு அனுப்ப நீ ஏன் காரணமானா என்று. மந்தரை சொல்கிறாள், என் முதுகில் உண்டிவில்லால் ராமன் அடித்ததால் ஏற்பட்ட சீற்றம் என்று. அப்பொழுது சீதை ராமனிடம் கேட்கிறாள், ராமப்பிரபு உங்களை பற்றி கோசலையிடம் நான் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு பிள்ளை விளையாட்டே கிடையாது, கண்ணனுக்கு தான் பிள்ளை விளையாட்டு, ராமன் பிறந்தபோதே முதிர்ச்சியாக பிறந்தவன், அப்படி இருக்க உண்டிவில்லால் நீங்கள் மந்தரை மேல் அடித்தீர்கள் என்ற செய்தியை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அப்படி நீங்கள் செய்திருந்தால் இந்த 14 வனவாசம் என்பது சரியான தண்டனை தான், ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று சீதை ராமனை கேட்டாள். அப்போது ராமன் மந்தரை அருகில் சென்று அவள் தலையை தடவி கொடுத்து சொன்னான், தாயே தவறாக புரிந்து கொண்டீர்கள், எனக்கு 7-8 வயது இருக்கும் பொழுது முதல் முறையாக வசிஷ்ட மகரிஷி குலகுரு என்னை ஆயுதசாலைக்கு அழைத்து சென்றார். இரும்பு வாழையெல்லாம் தட்டி தட்டி நிமிர்த்துவதை நான் பார்த்தேன். உங்களை கூனி கூனி என்று பிறர் கேலி செய்தார்கள். என்னுடைய உண்டிவில்லால் நான் அடித்தால் உங்கள் கூன் நிமிர்ந்துவிடும் என்று நினைத்து செய்து பார்த்தேன். பிள்ளை விளையாட்டு, தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று ராமன் சொன்னதும் மந்தரை அழுகிறாள் என்று அது ஒரு ராமாயணம் சொல்கிறது. பட்டாபிஷேகம் மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. கம்பன் சொல்கிற அந்த பட்டாபிஷேக பாடலில் ராமனுடைய பெயரே கிடையாது. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் வாங்க, பரதன் வெண்குடை கவிப்ப, இருவரும் கவரி பெற்ற விரைசரி குழலியோங்க, வெண்ணைமன் சடையன் வண்மை மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. யாருக்கு? ராமனுடைய பெயர் கிடையாது. காரணம் என்னவென்றால், ராமாயணத்தை கேட்கிறவர்கள், ராமாயணத்தை சொல்கிறவர்கள், ராமாயணத்தை வாசிக்கிறவர்கள், ராமாயண நெறிப்படி நடக்கிற பொழுது எல்லோரும் ராமன், எல்லோரும் தலையிலும் அந்த முகுடம். நாம் எல்லாம் ராமன் வழியில் நடந்தோமானால் பட்டாபிஷேகம் நமக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் மிக உயர்ந்த நெறி என்பது தர்ம ரீதியாக வாழ்வது தான். 5 நிமிஷத்துக்கலாம், ஒரே ஒரு 5 நிமிடத்தில் என் தந்தை எனக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு மகாபாரத கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்று ஆட்டோ ஓட்டுநர்களிடம் கேட்டால் கூட, மீட்டருக்கு மேல் பணம் கேட்பவர்கள் கோடி கோடியாக அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறார்கள், எங்களுக்கு தரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். லஞ்சம் வாங்காத இடமே நாட்டில் இல்லை என்றாகிவிட்டது. பல அலுவலகங்களில் கட்டிடங்களிலிருந்தே கை நீளும் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட லஞ்சம் பரவி இருக்கிற சூழல் இதில் நாம் ஏன் நியாயமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கான விடையை மகாபாரதத்தில் வருகிற ஒரு கிளை கதை சொல்வதாக என்னுடைய தந்தை பெரிய சம்ஸ்கிருத அறிஞர் அமரர் பி எஸ் சுப்பிரமணியம் எனக்கு சொன்னார். அந்த கதை இதுதான். இந்த கதையினுடைய தாத்பரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ராமாயணத்தினுடைய உட்கருத்தே. சங்கன் லிகிதன் என்று 2 சகோதரர்கள், அவர்கள் நாட்டை அத்யும்னன் என்கிற அரசன் ஆண்டு வந்தான். இந்த சங்கனுக்கும் லிகிதனுக்கும் நோக்கம் தர்ம நெறிப்படி வாழ்ந்து மறுபிறவி இல்லாமல் முக்தி அடைவது என்பது. அவர்கள் மிக நல்லவர்கள் என்பது அரசனுக்கும் தெரியும், குடிமக்களுக்கும் தெரியும், மந்திரிகளுக்கும் தெரியும். அவர்கள் யாருக்கும் ஊர் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதற்காக கானகத்தில் தவம் இருக்க செல்கிறார்கள். இருவரும் தனித்தனியே 2 ஆசிரமங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். சங்கன், இது என்னுடைய ஆசிரமம், அது உன்னுடைய ஆசிரமம், நீ அங்கு தவம் செய், நான் இங்கு தவம் செய்கிறேன் என்று தவத்தில் ஈடுபடுகிறான். சில காலம் செல்கிறது. ஒரு நாள் தம்பி லிகிதன் தன்னுடைய அண்ணன் சங்கனை தேடி வருகிறான். அப்போது சங்கன் அங்கு இல்லை, சங்கன் நீராடச் சென்றிருக்கிறான். அன்று ஒரு அமாவாசை தினம். அந்த லிகிதன் வந்தபோது திண்ணையில் காத்திருக்கிறான் தன்னுடைய அண்ணனுக்காக. அண்ணன் வரவில்லை, பசிக்கிறது. பார்க்கிறான், அந்த ஆசிரமத்தில் ஒரு மாமரம், அதில் ஒரு மாங்கனி, தாவி பறித்து மாங்கனி உண்கிறான். அவன் மாங்கனி உண்கிற போது அண்ணன் வந்து விடுகிறான். தம்பி லிகிதா, இந்த மாம்பழம் உன் ஆசிரமத்திலிருந்து கொண்டு வந்தாயா? இல்லை அண்ணா. எங்கிருந்து எடுத்தாய்? இதோ இந்த மரத்திலிருந்து தான் எடுத்தேன். தவறு செய்து விட்டாயே, மறுபிறவி வந்துவிடுமே. என்ன அண்ணா தவறு செய்தேன்? நாம் தான் என் ஆசிரமம் உன் ஆசிரமம் என்று பிரித்து கொண்டு விட்டோமே. ஆகையால் என் ஆசிரமத்தில் உள்ள மாம்பழத்தை நீ எடுப்பதானால் என்னிடம் அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கேட்டால் நான் தந்திருப்பேன். அனுமதி கேட்காமல் எடுத்ததால் அது ஒரு சின்ன பாவம் அல்லவா? நீ மறுபிறவி அடைந்து விடுவாயே என்று நான் கவலைப்படுகிறேன். லிகிதன் சொல்கிறான், பதறுகிறது அவன் மனம். அப்படியானால் மறுபிறவி அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் லிகிதன். தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நான் அரசரிடம் போய் தண்டனை பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொள். ஆனால் ஒன்று, நாம் தர்மசாஸ்திரங்கள் நன்கு அறிந்தவர்கள். தர்மசாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு கூடுதல் தண்டனை தர வேண்டும். பொதுவான தண்டனை கூடாது. நான் சொன்னேன் என்று சொல், மறுபிறவியிலிருந்து தப்பிக்கலாம். அப்படி லிகிதன் போகிறான். அரண்மனையில் இந்த வழக்கு நடக்கிறது. மன்னன் அத்யும்னன் சொல்கிறான், எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு, நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்கிறான். மன்னிப்பு வேண்டாம், எனக்கு மறுபிறவி வந்துவிடும், தண்டனை கொடுங்கள். சரி, வேறு வழி இல்லை. மந்திரிகள் யோசித்து தண்டனை ஆலோசிக்கிற பொழுது இவன் கேட்கிறான், நாங்கள் இருவரும் தர்மசாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அரசன் கண்ணீர் விட்டு அழ, மந்திரிகள் கண்ணீர் விட்டு அழ, 2 காவலர்கள்
அவனுடைய இரண்டு கைகளையும் வெட்டுகிறார்கள். கைகள் வெட்டப்பட்ட நிலையில் அவனுடைய முகத்தில் ஆனந்தம், சந்தோஷம் மறுபிறவி இராது என்று ஓடி வருகிறான் தன்னுடைய அண்ணனிடம். அண்ணா, தண்டனை பெற்றுக்கொண்டு விட்டேன், நல்லவனாகவே வாழ்ந்தோம், நல்லவனாகவே இருப்போம், மறுபிறவி இல்லை. நல்லது இல்லைக்குதா? இன்று அமாவாசை. ஆமாம், நதியில் போய் நீர்க்கடன் கொடுத்து விட்டுவான் நம் முன்னோர்களுக்கு. அவன் ஓடினான், நதியை நோக்கி சென்றான். நீர்க்கடன் கொடுக்க கரம் கிடையாது, அவனுக்கு அது மனதில் உரைக்கவில்லை. அப்படியே தண்ணீரை வாருவதற்காக அப்படி கையை எடுத்தான். தானாக இரண்டு புது கரங்கள் முளைத்தன. அந்த கரங்களால் நீர்க்கடன் கொடுத்து விட்டு ஓடி வந்தான். இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது என்று அண்ணனிடம் கேட்டான். தர்மப்படி நடந்தால் தர்மம் கை கொடுக்கும். யார் தர்மப்படி நடக்கிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும். கை கொடுக்கும் என்றால் உண்மையாக கை கொடுக்கும் என்பதல்ல, வாழ்வில் கை கொடுக்கும். உயர்ந்த தர்ம நெறியில் இந்த மோசமான சூழலில், இந்த மோசமான அரசியல் சூழலில், இந்த தீவிரவாதத்தில், தீவிரவாதத்தை நிகழ்த்துகிற மதத்தாரிடம் கூட அன்போடு இருந்து நாம் நல்லவர்களாக மட்டுமே வாழ வேண்டும் என்கிற உறுதியோடு வாழ்வோமானால் இந்தியா மாறும், மத நல்லிணக்கம் உருவாகும், தீவிரவாதம் மறையும், அரசியல்வாதிகளும் கூட திருந்துவார்கள், எதிர்காலத்தில் கக்கன் போன்ற உன்னத தலைவர்கள் உருவாவார்கள். அதற்கெல்லாம் ஒரே வழி இராமாயணத்தை பரப்புவதும், நாள்தோறும் 10 நிமிடமாவது ராமநாமம் செய்வதும் என்கிற கருத்தை முன்வைத்து இந்த அருமையான வாய்ப்பு, அனுமதி பற்றி பேசுகிற வாய்ப்பு, இந்த தலைப்பை தந்த திரு வீரராகவன் அவர்களுக்கும், பல்வேறு அலுவல்களிடையே ரத்தினம் செட்டியார் போன்ற பல உயர்நிலை பிரமுகர்கள் இங்கே அமைதியாக இருந்து என்னுடைய சொற்பொழிவை கேட்டதற்கும் நன்றி பாராட்டுகிறேன். முக்கியமாக ஒரு சொற்பொழிவாளர் சொற்பொழிவு செய்யும் பொழுது பலர் அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருந்தால் அவருக்கு ஒரு இடர்பாடு நேரும். அப்படி இல்லாமல் எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருந்து கேட்டதன் பொருட்டு உங்கள் அனைவருக்கும் தனித்தனியே நன்றி பாராட்டுகிறேன். தொடக்கத்தில் நான் சொன்ன வேண்டுகோளை மறுபடி உங்கள் முன் வைக்கிறேன். ராமகிருஷ்ண படத்தினுடைய அந்த வாகனம் வந்திருக்கிறது. ராமகிருஷ்ண படத்தினுடைய வெளியீடுகள் பல இருக்கின்றன. என்னுடைய புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அபூர்வ ராமாயணம் நான் இங்கு நிகழ்த்திய இந்த சொற்பொழிவில் உள்ள கதைகளும் இல்லாத கதைகளும் சேர்ந்து அந்த புத்தகம் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து, கிரகண காலத்தில் புத்தாண்டு தினத்தில் இது செய்தாலும் அது வளரும் என்ற விவேகானந்தரின் கருத்துப்படி நம்முடைய ஆன்மீக சிந்தனை வளரும் என்கிற நம்பிக்கையோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.